பொன்முடி மகனான சிகாமணி வழக்கு பதிவு வெளிநாடுகள்ல இவர் கோடி கணக்கில் முதலீடு செஞ்சு அதன் மூலமா வருவாயிட்ட விஷயங்கள் தெரிய வந்திருக்கு தமிழகத்துல சொந்தமா இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்களான வேளாண் நிலங்கள் வணிக மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் அண்ட் அசையும் சொத்துக்களான வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் உட்பட எட்டு கோடி மதிப்பிலான சொத்துக்களை அந்நிய செலவானி சட்டத்தின் கீழ அமலாக்கத்துறை முடக்கி வச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துல எதிர்கட்சியா இருந்துட்டு வர திமுக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பல அறிக்கைகளை வெளியிட்டு ஆளும் கட்சியான அதிமுக மேல பல குற்றங்களை சுட்டி காட்டி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மு ஸ்டாலின் ஆனா திமுகவுல நடக்கக்கூடிய ஊழல்கள் ஏமாற்று வேலைகள் இது எல்லாத்தையுமே அவர் கண்டும் காணாம இருந்துட்டு வரதா சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு இந்த நிலைமையில தான் சட்டத்துக்கு புறமான வழிகள்ல வருவாய் ஈட்டின குற்றத்துக்காக கள்ளக்குறிச்சி எம்பியான கௌதம சிகாமணியோட சொத்துக்களை அமலாக்கத்துறை இப்ப முடக்கி வச்சிருக்காங்க ஆளும் கட்சிகளை பத்தி அப்பப்போ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில குற்றங்களை தயவு செஞ்சு கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு பொதுவான கருத்துக்கள் ஒரு பக்கம் எழுந்துட்டு இருக்க கள்ளக்குறிச்சி திமுக எம்பியான கௌதம சிகாமணி மேல இப்ப தொடரப்பட்டிருக்க கூடிய இந்த வழக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்க கூடிய இந்த குற்றங்களும் அதுக்கு அமலாக்கத்துறை எடுத்திருக்க கூடிய இந்த நடவடிக்கைகளும் ஒரு பெரிய அதிர்வளைவை ஏற்படுத்திருக்கு திமுகவுல இந்த மாதிரியான ஆட்கள்னாலதான் கட்சியினுடைய பேரே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல வேற எந்த மாதிரியான அறிக்கைகளை வெளியிட போறாங்க அப்படின்னு கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி ஆட்களும் பொதுமக்களும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க